وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم فاصبروا إن الله مع الصابرين. صدق الله العظيم. فقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا ثم شبك بين أصابعه. صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الحليم الحكيم. بني أدركم فاصلة القبرية بريور كريم سهولة كريم يلعن الله تعالى ودي أدركم أدركم أنا ندرمان رسول كريم صلى الله عليه وسلم أبقى بأنبان شفاعكم نام أريدكم كريكة دوماك إن نام أدركم قبرة تليك ஒற்றுமையின் அவசியம். இன்று இரண்டு விதமான ஒற்றுமை நமக்கு தேவைப்படுகிறது. ஒன்று, இஸ்லாமிய சமுதாயம் தங்களுக்கு மத்தியில் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழ்வது மிக அவசியம். நபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் நிற வேறுபாடு இருந்தது, மொழி வேறுபாடு இருந்தது, குல வேறுபாடு இருந்தது, கோத்திர வேறுபாடு இருந்தது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இருந்தது. நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்ற ஜோதியை மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தி இஸ்லாம் என்ற ஆலமரத்தின் கீழ் அனைத்து மனிதர்களையும் ஒன்றிணைத்தார்கள், ஒற்றுமையாக வாழ வைத்தார்கள். நிற வேறுபாடு, இன வேறுபாடு, மொழி வேறுபாடு, குல வேறுபாடு இவை அனைத்தையும் தகர்த்தெறிந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் என்ன மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அனைவரும் சமம் என்ற நிலையை கொண்டு வந்தார்கள். இஸ்லாமிய உலகளாவிய அளவில் பதினாறு நூற்றாண்டுகளாக நிலை பெற்றிருக்கிறது, வளர்ந்து கொண்டே வருகிறது. ஏறத்தாழ 200 கோடி மக்களுடைய உள்ளங்கள் அதை கொள்ளை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சமத்துவம், சகோதரத்துவம், பரோபகாரம் இதுதான் இதனுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறார், இன்னமல் முஃமினூன இக்வதுன், ஈமான் கொண்ட அனைத்து நபர்களும் சகோதரர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர் இஸ்லாமிய சகோதராக மாறிவிடுகிறார். அருகில் பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய ஒரே வரிசையில் பிலால் ஹபஷி அவர்களையும் சல்மான் பாரிசி அவர்களையும் சுஹைப் ருமி அவர்களையும் அருகருகாமல் இருக்க வைத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கருப்பு நிறத்தை சார்ந்தவர். ஹபஷி இஸ்லாம் வருவதற்கு முன்னால் கருப்பு நிறத்தை சார்ந்தவரை மிக மட்டமாக தாழ்வாக நினைத்தார்கள், கருதினார்கள். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஜமி, அவர் அரபி அல்ல, வேறு மொழி பேசக்கூடிய பாரசீகத்தை சார்ந்தவர். சுஹைப் ருமி ரலியல்லாஹு அவர்கள் அவரும் அஜமி, வேறு மொழி பேசக்கூடிய வேறு பகுதியை சார்ந்தவர். நபிகளாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார். மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தவர்கள்லாம் அகதிகள், முஹாஜிர்கள், மதினாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் எல்லாம் அன்சாரிகள், முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில் சகோதரத்துவத்தை என்று சொல்லதாக அவர்கள் ஏற்படுத்தினார்.
மதினமான நகரத்திலே ஹவுஸ் ஹசரத் என்ற இரண்டு குளம் இருந்தது. இரண்டு கோத்திரத்தார்கள் நீண்ட நெடிய காலமாக தங்களுக்கு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார். இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஈமானுடைய அடிப்படையில், இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் எல்லோரையும் சமமாக பாவிக்கிறது, சகோதரர்களாக பாவிக்க சொல்கிறது. அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வை திருக்குர்ஆன் சரீஃபில் நியமத்தாக அற்புதையாக குறிப்பிடுகிறார். நேற்று வரை நீங்கள் சண்டை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள், உங்களுக்கு மத்தியில் யுத்தங்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள், ரத்தங்களை ஓட்டிக் கொண்டிருந்தீர்கள், மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திக் கொண்டிருந்தீர்கள். இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அமைதி நிலவியது, சகோதரத்துவம் ஏற்பட்டது, ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய மனநிலை உள்ளவர்களாக நீங்கள் மாறிக்கொள்வீர்கள். அன்பானவர்களே, எந்த நாடு சண்டை சச்சரவு நிரம்பியதாக இருக்கிறதோ அந்த நாட்டில் அமைதி இருக்காது. எங்கே அமைதி இருக்காதோ அங்கே நிம்மதி இருக்காது. எங்கே நிம்மதி இருக்காதோ அங்கே வளர்ச்சி இருக்காது, நாட்டுடைய வளர்ச்சி இருக்காது. எனவேதான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவும் மதீனாவும் வந்ததற்கு பிறகு சகோதரத்துவத்தை ஒற்றுமை நிலைநாட்டினார்கள், அமைதியை உண்டாக்கினார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சொன்னாங்க, وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا, நீங்கள் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு என்பது இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃப் அருமை குரானான ரசூலுல்லாஹி காட்டிய வழிகாட்டுதல்கள் இதுதான் அல்லாஹ்வுடைய கை. இதை அனைவரும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். وَلَا تَفَرَّقُوا, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். உங்களுக்கு மத்தியில் பல அமைப்புகளாக, பல கோஷ்டிகளாக, பல பிரிவுகளாக நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்றான். அல்லாஹ்வுடைய ஞானத்தை உங்கள் மீது அல்லாஹ்வு தரச உபகாரத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். என்ன உபகாரம்? இது கொஞ்சம் நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு மத்தியில் பகைவர்களாக இருந்தீர்கள், விரோதிகளாக இருந்தீர்கள், சண்டையிட்டுக் கொண்டிருந்தீர்கள். உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக, ஈமானின் மூலமாக இணைப்பு ஏற்படுத்தினார். அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்கள் சகோதரர்களாக மாறிப்போனீர்கள். அன்பானவர்கள், எந்த அளவுக்கு உங்க சகோதரம் தெரியுமா? யாரோ ஒருவர் வருகிறார், ரிசல்லதாசன் பசிக்கிறது என்பதாக சொல்கிறார். ரிசல்லதாசனுடைய மகிமாரணத்தை ஆள் அனுப்புறாங்க, இந்த நபருக்கு பசி நீக்குவதற்கு உணவு கொடுக்க முடியுமா? ரசல்லாவை மகிமாரணம் சொல்றாங்க, கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லையே, வீட்டில் ஒன்றும் இல்லையே. உடனே ரிசல்லதாசன் அவர்கள் சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, இவருக்கு யாரே உணவு கொடுக்க தயாரா, இவருடைய பசி ஆக்குவதற்கு தயாரா? ஒரு சகாபுடனே உண்மந்தார், நான் அழைத்து செல்கிறேன் யாரும் சொல்லலாம், அதுக்கு உணவு கொடுக்கிறேன். அவர் அழைத்து செல்கிறார், அவரை வீட்டிலே தங்க வைத்துவிட்டு மனைவிடத்தில் தனியாக பேசுகிறார். பிரமாணர் செல்வதாக ஒரு விருந்தினரை அழைப்பு வைத்திருக்கிறார்கள், அவருக்கு விருந்து கொடுக்க உணவு இருக்கிறதா? அந்த பெண்மணி சொன்னார்கள், உணவு இருக்கிறது, ஆனால் நாம் சாப்பிடுறதுக்கு தான் உணவு இருக்கிறது, அவருக்கு கொடுப்பதற்கு உணவு இல்லை. அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இரவு நேரம் நீ பிள்ளைகளை சீக்கிரம் தூங்க வைத்துவிடு, நம்முடைய பிள்ளைகளை சீக்கிரம் தூங்க வைத்துவிடு, உணவை கொண்டு வந்தவை விளக்கை சரி செய்வதை போல நான் அணைத்து விடுகிறேன், நானும் நீ சாப்பிடுவதை போன்று பாவனை செய்வோம், அவர் சாப்பிட்டு பயிர் நிறப்பட்டோம். அப்படித்தான் அங்கே நடந்தது. யாரோ ஒருவர் வருகிறார், பிரமாண ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அனுப்பி வைக்கிறார்கள். எந்த அளவுக்கு உள்ளங்களை சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னா, தான் பசியாக இருந்து, தன் மனைவி பசியாக இருந்து, தன் பிள்ளைகளை பசியோடு தூங்க வைத்து வந்தவரை வயிறான உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரமாண ரசூல் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார். அவர் உணவு கொடுத்துட்டு அடுத்த நாள் ரசூலுல்லாஹி தர்பாருக்கு வருகிற பொழுது பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சிரித்த வண்ணமாக சுப செய்தி சொல்லி வரவேற்றார்கள். அல்லாஹ் உங்களுடைய செயலை அங்கீகரித்து விட்டான், அல்லாஹ் உன் செயலை புகழ்ந்து திருக்குர்ஆன் ஷரீஃபில் வசனம் இருக்கிறான் என்று
என்பதாக நம்பாதாயிரம் உமானவர்கள் எப்படிப்பட்ட சகோதரத்தை ரசூலுல்லாஹி ஏற்படுத்தினார்னு சொன்னா, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சொத்துக்களை விட்டுவிட்டு சம்பந்தங்களை விட்டுவிட்டு ஒன்றுமில்லாதவர்களாக கையெழுந்த நிலையிலே மக்களுக்கு முகாஜர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இவர்கள் நம்ம சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவரோடும் ஒவ்வொருவரை இணைத்து விட்டார்கள். அழைத்து சென்ற சகாபாக்கள் அன்சாரி சகாபாக்கள் முகாஜர்களை சொல்றாங்க, எனக்கு ரெண்டு வீடு இருக்கு, ஒரு வீடு அவங்களுக்கு தான் எழுதுங்க. எனக்கு ரெண்டு தோட்டம் இருக்கிறது, ஒரு பேர் தவிர தோட்டம் எழுதுங்க. சில சகாபாக்கள் எப்படி சொன்னார்கள், எனக்கு நான்கு மனைவிமார்கள் இருக்கிறார்கள், ஒரு மனைவியை நான் தலாக் விட்டு உங்களுக்கு தருகிறேன், இத்தா முடிந்ததற்கு பிறகு நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். சுபஹான், இந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள், பரோபகாரம் செய்யக்கூடிய அந்த தன்மை ஏற்படுத்தினார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு பூமி இன்னொரு பூமியினோடு எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், கட்டடத்தை போன்று வாழ வேண்டும் என்று சொன்னார். கட்டடத்தினுடைய சில பகுதி சில பகுதிக்கு வலு சேர்க்கிறது, கட்டடத்தினுடைய சில பகுதி சில பகுதிக்கு வலு சேர்க்கிறது. கட்டடத்தில் ஒரு பகுதியை நம்ம உடைச்சா மற்றொரு பகுதி சேர்ந்து என்ன செய்யுது, கீழே விடுகிறது. ஒரு கட்டடத்தை அதனுடைய சில பகுதி இன்னொரு பகுதி எப்படி தாங்கி பிடித்திருக்கிறதோ பின்னி பிணைந்திருக்கிறதோ, அதுபோல் இஸ்லாமியர்கள் தங்களுக்கு பற்றி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரல்களை ஒன்றோருக்கு இணைத்து காண்பித்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினார். அன்பானவர்கள், இது நமக்கு உள்ள பெரிய பலகீனம் தெரியுமா, நமக்கு மத்தியில் நிறைய ஒற்றுமை குறைந்து விட்டது. ஏராளமான பிரிவுகள் இஸ்லாமிய சமுதாயத்தில் அமைப்பு ரீதியாக, கட்சி ரீதியாக, இயக்க ரீதியாக, கொள்கை ரீதியாக எத்தனை எத்தனை பிரிவுகள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வு தஆலா சொல்றான் சொன்னா, எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒற்றுமையை பாதிக்குமோ, ஒற்றுமையை குறைக்குமோ, ஒற்றுமையை சிதைக்குமோ, அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் ரசூலும் தடை செய்தார்கள். இதுவெல்லாம் ஹராம், செய்யாதீங்கன்னு சொன்னார். புறம் பேசுவது, கோல் சொல்வது, அவதூறு கூறுவது, ஆதாரம் இல்லாமல் சந்தேகப்படுவது, தவறாக எண்ணுவது, வதந்திகளை பரப்புவது, பொறாமைப்படுவது, மற்றவர்களின் குறைகளை பகிரங்கப்படுத்துவது, பொய் சாட்சி கூறுவது, நீங்கள் ஒவ்வொன்றையும் சிறந்து செஞ்சுவார்கள். இதனால் ஒற்றுமை ஏற்படுமா, ஒற்றுமை குறையுமா? ஒருவருடைய குறைகளை பகிரங்கப்படுத்தினால் நமக்கு மறுக்கும்போது ஒற்றுமை இருக்குமா, ஒற்றுமை குறையுமா? ஒருவருக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னால் அங்கே ஒற்றுமை இருக்குமா, ஒற்றுமை குறையுமா? ஒருவரை பற்றி இன்னொருவரத்தில் கோல் ஊட்டிவிட்டால், கோல் சொன்னால் அங்கே ஒற்றுமை இருக்குமா, ஒற்றுமை குறையுமா? பிற நபர்களை பற்றி நாம தவறாக எண்ணினால், எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் தவறாக எண்ணினால், அவருக்கு நமக்கு மத்தியில் நட்பு இருக்குமா, ஒற்றுமை இருக்குமா, குறையுமா? இவை அனைத்தையும் அல்லாஹ் ரசூலும் தடை செய்தார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தனிகு கதீரம் மினல்லன், பிறனை பற்றி சந்தேகப்படுவதை அதிகமான விஷயங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்னவாவன் இஸ்முன், பிற நபர்களை பற்றி ஆதாரம் இல்லாமல் சந்தேகப்படுவது அது பாவம் என்ற லாபம் தான் சொல்லும், அது குற்றம் என்ற லாபம் தான் சொல்லும். மற்றவருடைய குறையை துருவி துருவி ஆராயாது. ஒருவருடைய குறையை துருவி துருவி ஆராய்ந்து அவர் இப்படிப்பட்ட குறையுள்ளவர் என்று பகிரங்கப்படுத்தினால் நமக்கும் அவருக்கு பற்றிய ஒற்றுமை இருக்குமா? வலா தஜஸ்தசு, பிறருடைய குறையை நீங்கள் தேடி தேடி ஆராயாது. வலா யசத்தும் பாலா, உங்களை சில சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை, குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் சொல்றான். நபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாகும் வ மன்ன, பிற நபர்களை பற்றி சந்தேகப்படுவது
ஆதாரம் இல்லாமல் சந்தேகப்படுவது அதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். நிச்சயமாக பிரணவர்களை பற்றி சந்தேகப்படுவது அது பொய் என்பதை பெரும் பொய் என்றாக பிரமாணம் செல்லதால் பிற நபருடைய குறைகளை நீங்கள் தேடி தேடி ஆராயாதீர்கள். ஒருவர் ஒரு பொருளை விலை பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு இடத்த விலை பேசுகிறார். அப்துல்லா பாய் என்பவர் அப்துல் ரஹ்மான் போய் இந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன், எனக்கு விற்பனை செய்ய 20 லட்சம் ரூபாய் நான் தர்றேன் பேசிட்டு இருக்கிறார். மூணாவது ஒருத்தர் அப்துல் ஜப்பார் பாய் அங்க போய் உதாரணத்துக்கு பேர் சொல்றேன், அந்த பேரை யாரும் போச்சுக்காரு, அது ஏதோ சொல்றாரு. உதாரணத்துக்கு அப்துல் ஜப்பார் பாய் போய் அந்த இடத்த எனக்கு கொடுங்க, நான் 22 லட்சம் தரேங்கிறார். நான் உங்களுக்கு 22 லட்சம் தரேன். இப்ப விற்பனை செய்யற என்ன பார்ப்பாரு, நமக்கு 2 லட்சம் அதிகமா கிடைக்குது, நம்ம இவர்கிட்ட போயிருவோம், இவரை கட்டி விட்டுருவோம், இவருடைய ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருவோம், கேன்சல் பண்ணிடுவோம். அப்படி கேன்சல் பண்ணிட்டு 20 லட்சத்துக்கு விட்டாருன்னு சொன்னா, இந்த முதல்ல விலை பேசினாங்கல்ல அவருக்கும் இரண்டாவது விலை பேசுறது பத்தியில் ஒற்றுமை இருக்குமா ஒற்றுமை குறையுமா? சண்டைதான் வரும். நான் விலை பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஏறத்தாழ வியாபாரம் முடியக்கூடிய தருவாய்க்கு வந்துருச்சு, அவரு 20 லட்சம் 25 லட்சம் சொன்னவரு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்து 20 லட்சத்துக்கு வந்திருக்கிறார். கொடுக்கலான கட்டத்துக்கு வரும்போது நீ உள்ள கொடுக்க போது என் வியாபாரத்தை கெடுத்து நீங்க சண்டை போடுவாரே இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் சகோதரர் விலை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த பொருளுடைய விலையை நீங்க ஏற்றி விடாதீர்கள். நீங்கள் ஒருவருக்கு ஒரு பொறாமை கொள்ளாதீர்கள். ஒருவர் முன்னேறி செல்கிறார், கல்வி ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ அந்தஸ்து ரீதியாகவோ முன்னேறி செல்கிறார் என்று சொன்னால் சந்தோஷப்படுங்கள். சக முஸ்லீம் கலெக்டரா வர்றாரு, சக முஸ்லீம் எம்எல்ஏ வர்றாரு, சக முஸ்லீம் எம்பியா வர்றாரு, சந்தோஷப்படுங்கள், வாழ்த்துக்கள், பொறாமப்படாது. பொறாமைப்படுகிற பொழுது அங்கே ஒற்றுமை குறையும். நீங்கள் ஒருவருக்கு ஒரு கோபம் கொள்ளாதீர்கள், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், முடிந்தவரை கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் ஒருவருக்கு ஒரு பிணக்கி கொள்ளாதீர்கள், சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். எல்லாம் சொல்லிட்டு கடைசி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக வாழுங்கள், ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக நீங்கள் வாழுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, ஒருவேளை இரண்டு சாராருக்கு மத்தியில் சண்டை வந்துவிட்டது, இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலேயோ இரண்டு ஜமாத்துக்கு மத்தியிலேயோ இரண்டு மகாணவாசிகளுக்கு மத்தியிலேயோ சண்டை சத்தம் வந்துவிட்டது என்று சொன்னால் சண்டை சத்திரமே வராமல் இருக்க வரத்தான் செய்யும், கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும், சண்டை சத்திரம் வரத்தான் செய்யும். முடிந்தவரை அந்த சண்டை சச்சரவுகளை நமக்கு மத்தியில் சமரசமாக பேசி சமாதானமாகி கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுக்கு வலியுறுத்தலாம். இரண்டு சாராருக்கு மத்தியில் சண்டை வந்து விட்டா, சச்சரவு வந்து விட்டா, 4 பேர் அங்க போய் ஏற்றி விடுறது, 3 பேர் இங்க வந்து ஏற்றி விடுறது, விடக்கூடாதுடா, 2 ரவுண்ட் பார்த்தே ஆகணும்டா, என்ன ஆனாலும் பரவாயில்லடா. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, ஒருபொழுதும் பேசக்கூடாது. இரண்டு பிரிவினர்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்வார்களே ஆனால் அவ்விருவருக்கு மத்தியில் சமாதானம் செய்து வையுங்கள், இணக்கத்தை ஏற்படுத்தி வையுங்கள். எனவேதான் பொய் சொல்வது பெருமானம் என்று சொன்ன பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சமூகங்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைப்பதற்காக, இரண்டு குடும்பத்திற்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பொய் சொன்னால் அந்த பொய் பாவம் இல்லைந்தார்கள் பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைஸல் கதாபு அல்லதி யுஸ்லிஹு பைன நாஸ் ஃபயன்மீ கைரா அவ் யகூலு கைரா. மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு பொய் சொல்வார் என்று சொன்னால் அவர் பொய்யர் அல்ல, மாறாக அவர் நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார், நல்ல காரியத்தையும் செய்திருக்கிறார் என்று அகல் பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே,
சமுதாயத்துக்கு மத்தியில ஒற்றுமை என்பது மிக மிக அவசியம். நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து படியுங்கள், எதுவரை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருந்ததோ, எதுவரை முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருந்ததோ, இஸ்லாம் மிக வேகமாக பரவியது. இஸ்லாமியர்களை இஸ்லாமிய இஸ்லாத்தை யாராலும் வெற்றி கொள்ளக்கூடியவர்கள். எப்போது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பல பிரிவுகள் ஏற்பட்டு சண்டை சத்துருவுகள் உண்டானதோ, அதன் பிறகுதான் இஸ்லாமியர்களுடைய பலம் குன்றி போனது, அவர்களுடைய வீரம் குறைந்து போனது. இஸ்லாமிய விரோதிகள் நம்மை ஆளுமை செய்தார்கள். நீங்கள் பகதானை எடுத்துக் கொள்ளுங்கள். பகதான் எப்படிப்பட்ட பிரதேசம் என்று சொன்னால், ஐரோப்பிய கண்டத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது பகதான் தான். ஒட்டுமொத்த ஐரோப்ப தேசத்திற்கு கல்வியானத்தை கொடுத்தது பகதான் தான். இஸ்லாமியர்கள் எல்லா விதத்திலையும் அறிவாற்றலையும் ஆராய்ச்சியிலையும் இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கை குறிப்பிலையும் உயர்ந்திருக்கிற காலம் அது பகதானுடைய காலம். ஆனால் அதே பகதானை தாத்தாரியர்கள் வெற்றி கொண்டார்கள், முஸ்லிம்கள் தோற்று போனார்கள். என்ன காரணம் தெரியுமா? தாத்தாரியர்கள் உள்ளே நுழைந்த பொழுது முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் பல பிரிவுகளாக பிரிந்து சண்டை சச்சரவு செய்து கொண்டிருந்தார்கள். கருத்து வேறுபாடு கொண்டு ஒருவருக்கொரு பகைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கட்டத்தில் தான் அவர்கள் உள்ளே புகுந்து வெற்றி கொண்டார்கள். ஸ்பெயினை எடுத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக ஸ்பெயினை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்பெயின் நம்முடைய கையை விட்டு சென்று விட்டது. இஸ்லாமியர்கள் அந்த ஸ்பெயினில் தோற்று போனார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள், நாடுகடத்தப்பட்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்கு மத்தியில் மசாயி பிரச்சனைகள்ல, சின்ன சின்ன சட்ட பிரச்சனைகள்ல கருத்து வேறுபாடு கொண்டு பகைத்துக் கொண்டார்கள், சண்டையிட்டுக் கொண்டார்கள். எப்பொழுதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் தங்களுக்கு மத்தியில் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக களம் கண்டதோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எப்பொழுதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் தங்களுக்கு மத்தியில் பல பிரிவுகளாக பிரித்துக் கொண்டு தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொண்டார்களோ, அப்பொழுதெல்லாம் தோற்று போனார்கள். இது வரலாறு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இந்த திருமறை வசனம் நாம் எல்லோரும் உள்ளத்தின் ஆடத்தில் பதிக்க வேண்டிய வசனம். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹு தாலாக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள், எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த முறைப்படாத நீங்கள் வாழுங்கள். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு கொண்ட வேண்டாம், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விட வேண்டாம். அப்படி ஏற்பட்டால் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கோழைகளாகி விடுவீர்கள். உங்களுக்கு மத்தியில் பல பிரிவுகள் ஏற்பட்டு சண்டையிட்டுக் கொண்டால் நீங்கள் கோழைகளாகி விடுவீர்கள். உங்கள் பலம் குன்றிவிடும், உங்களுடைய பலம் உங்களை விட்டு சென்று விடும். அல்லாஹ்வுடைய வார்த்தைங்க, இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை. இன்று 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு பகுதியை முஸ்லிம்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சித்திரவதை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்படுகிறது, சொத்துக்கள் நாசமாக்கப்படுகிறது. ஆனாலும் எல்லோரும் அமைதியா இருக்காங்களே, என்ன காரணம்? சுயநலம். அவர் வேறு நாட்டை சார்ந்தவர், வேறு மொழி பேசக்கூடியவர், எங்கோ இருக்கக்கூடியவர், யாரோ ஒருவர் இஸ்லாம் அப்படியே கற்றுக் கொடுத்தது. உலகத்தின் கடை கூட இருந்தாலும் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா சொல்லிவிட்டார் என்று சொன்னால் ஒரு சகோதரன் என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. உன் கூட பிறந்த சகோதரனுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் எப்படி குரல் கொடுப்பாயோ, எப்படி உதவி செய்வாயோ, அதுபோல உலகத்தில் எங்கு முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டாலும் இஸ்லாமியர்கள் உடனே குரல் கொடுக்க வேண்டும், இஸ்லாம் உடனே உதவி செய்ய வேண்டும். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம இந்தியா எடுத்துக்கொள்ள, குஜராத்தில் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், அஸ்ஸாமிலே முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், டெல்லியிலே முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் எப்பொழுதும் அல்ல, நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் இந்தியாவுக்கு உதவி செய்யக்கூடிய அரபு நாடுகள்
நான் உங்களுக்கு உதவி செய்வதை நிறுத்தி விடுகிறேன், உனது பெற்றோர் தர மாட்டேன், எந்த உதவி செய்ய மாட்டேன், ஏன் என் இஸ்லாம் சமுதாய மக்களை படுகொலை செய்கிறாய், காரணம் சொல்லு என்று கேட்டிருந்தால் அடுத்த படுகொலை நடக்குமா? அநியாயமா ஒரு விஷயம் கொலை செய்யப்படுவாரா? கண்டிப்பா செய்வார். ஆனால் இஸ்லாமியர்களை பல கூறுகளாக பிரித்து தேசத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் அவர்களை பாசமுள்ளவர்களான மாற்றிய காரணத்தினால் ஈமானுடைய பலம் குன்றிவிட்டது, ஈமானுடைய சகோதரத்துவம் இல்லாமல் போய்விட்டது. எனவேதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், நமக்கு மத்தியில் நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். சண்டை சத்தரே வராதா, கருத்து வேறுபாடு வராதா, வரும் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை யாராவது ஒருவர் விட்டுக் கொடுத்து பெருந்தன்மை நடந்து கொண்டால் பிரச்சனை முடியும். எனவேதான் நல்ல அடுத்து சொல்றான், நீங்கள் பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுகிற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே யாரோ விட்டுக் கொடுத்ததான் ஆக வேண்டும். அப்படி விட்டுக் கொடுக்கிற பொழுது சில கஷ்டங்கள் ஏற்படும், அந்த கஷ்டங்களை சகித்துக் கொண்டு நீங்கள் பொறுமையா இருங்க. இன்னமாகி அடுத்து சொல்றான், யார் விட்டுக் கொடுக்கிறாங்களோ, யார் பெருந்தன்மையோடு இருக்கிறாங்களோ, யார் கஷ்டத்தை சகித்துக் கொள்கிறாரோ, அப்படிப்பட்ட அடியார்களோடு அல்லாஹ் இருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், உங்கள் வாழ்க்கை இல்லையையும் சரி பார்க்குமா, மறுமையை சரி பார்க்குமா. எப்படிப்பட்ட அழகான வாசனம், எப்படிப்பட்ட அற்புதமான உபதேசம். அன்பானவர்களே, முதல் விஷயம், இஸ்லாமியர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒன்றுபற்று ஒற்றுமையாக வாழும். இரண்டாவது ஒற்றுமை, சகோதர சமுதாயத்தவர்களோடு ஒன்றுபற்று ஒற்றுமையாக வாழும். இது மிக அவசியமான ஒன்று, அதுவும் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் சகோதர சமுதாயத்தோடு இணக்கத்தோடு ஒற்றுமையா வாழ்வது மிக மிக அவசியம். இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் நல்லவர்கள், நடுநிலையான மக்கள், அன்பாக பழகக்கூடியவர்கள், நம்மோடு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள், நம்மோடு சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், நம்மோடு சேர்ந்து கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அன்பானவர்களே, அபிகள் பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன், மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்தவுடன் சகோதர சமுதாயத்தவர்களான யூதர்களோடு ஒரு சமாதான ஒப்பந்தத்தை போட்டார். மதீனாவில் முஸ்லிம்களும் யூதர்களும் வேறு வேறு மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ஆனாலும் இருவருக்கு மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி அங்கே சகோதரத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலையை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினார்கள். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் ஹுதைபியா என்ற இடத்தில் உம்ராவுக்கு சென்ற பொழுது ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. சுல்ஹே ஹுதைபியா என்பது இஸ்லாமிய வரலாற்றில் பிரசித்தி பெற்ற ஒரு செய்தி. ஹுதைபியா உடன்படிக்கை, அங்கேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையை விரும்பாமல் சமாதானத்தை தேர்ந்தெடுத்து மக்கத்து முஷ்ரிக்கீன்களோடு நாம் 10 வருஷ காலம் சண்டை இல்லாமல் சமாதானமாக வாழ வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். அதில் போட்டப்பட்ட பல நிபந்தனைகள், எழுதப்பட்ட பல விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதகமாக இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். காரணம், சகோதர சமுதாயத்தோடு நாம் இணக்கமாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சென்றார்கள், பிரியப்பட்டார்கள். இஸ்லாம் வளர்ந்து மக்காவிலேயும் மதீனாவிலேயும் அது ஆட்சிக்கு வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக வந்த பொழுது நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம், இதை ஏற்றுக்கொள்ளும் என்பதாக உபதேசம் செய்கிறோம், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நிர்பந்தப்படுத்தப் போவதில்லை. இந்த மார்க்கத்தில் நிர்பந்தப்படுத்துவது கிடையாது, கட்டாயப்படுத்துவது கிடையாது. நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எங்களோடு சேர்ந்து வாழலாம், நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றி சேர்ந்து வாழலாம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட எங்கள் பாதுகாப்போடு நீங்கள் மதீனாவில் வாழலாம், மக்காவில் வாழலாம், நீங்கள் ஜிஸ்யா வரை மட்டும் கட்டிவிடுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இன்றைய நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து என்ன செய்ய போறாங்க தெரியுமா? முஸ்லிமுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக நம்மை பேசுவதற்கு ஒரு முயற்சி நடக்கிறது. நாம் பேசக்கூடிய பேச்சுகள், நாம் வெளிப்படுத்தக்கூடிய கண்டனங்கள் அது பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக அமையுமையானால் அதை எடுத்து பெரும்பான்மை இந்து கணத்தில் காட்டி காட்டி பாருங்கள், இந்த தேசத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் உங்களை எல்லாம் வெறுக்கிறார்கள், உங்களை எல்லாம் விரோதிகளாக பாதிக்கிறார்கள், இவரை வர வேண்டும் என்று சொன்னால் நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து, உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து, உங்கள் சந்ததி தேசத்தில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்றெல்லாம் சொல்லி இஸ்லாமியர்கள் மீது
நடுநிலையாக கூடிய பெருமான இந்த கடை திசை திருப்பி விடக்கூடிய ஒரு சூழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை விளங்க வேண்டும், சூழ்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும், சதியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் வாழக்கூடிய குறிப்பிட்ட சதவீத சொற்பமான அவர்கள் தான் இஸ்லாமியர்களை விரோதிகளாக பார்க்கிறார்கள். இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள். அவர் எண்ணிக்கையை குறைவானவர்கள், சதவீதத்தில் குறைவானவர்கள், பெரும்பான்மை இந்துக்கள், பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள், பெரும்பான்மை சீக்கியர்கள், நடுநிலையோடு வாழக்கூடிய மக்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்திய சட்ட ஆணையம் பொது சிவில் சட்டம் வேண்டுமா வேண்டாம் என கருத்து கேட்கிறார். இந்தியாவில் எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க சொல்லுங்க, எத்தனை பேர் வாழ்றாங்க? 100 கோடி மக்களா? 140 கோடி மக்கள் வாழ்றாங்க. எத்தனை மக்கள் கருத்துருக்காங்க தெரியுமா? 50 லட்சம் பேரை கருத்துருக்கிறார். எத்தனை பேருங்க? 50 லட்சம் பேர். அதிகபட்சம் 1 கோடி தான் வச்சுக்காங்க. நீதிபதி மக்கள் எல்லாம் இதை ஒரு பொருட்டாவே கருதவில்லை. பொது சிவில் சட்டம் வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்யல, வேண்டாம் என்ற கருத்து பதிவு புறக்கணித்து விட்டார்கள். நன்றாக வழங்கிக் கொள்ளுங்கள். இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மை சகோதர சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பொது சிவில் சட்டத்தை பத்தி பேச விரும்பல. நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறத கொண்டு வாயா, நாட்டில் அமைதி இல்லாமல் இருக்கிறது அமைதியை கொண்டு வா, விலைவாசி உயர்ந்திருக்கிறது, அத்தியாச பொருட்கள் விலை உயர்ந்திருக்கிறது, அதை குறைப்பதற்குரிய வழியை செய்ய. மக்கள் இங்கே நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அச்சமற்ற பயமற்ற வாழ்க்கையினை கொடு. இதை பற்றி தான் அதிகமான மக்கள் கவலைப்படுகிறார்கள். உடைய இந்த பொது சிகிச்சை பற்றி அவங்க சிந்தனையை கொள்வார்கள். அன்பா அவர்களே, எந்த ஒரு கட்டத்திலையும் நாம் சகோதர சமுதாயத்தோடு சண்டையிட்டுக் கொண்டு அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியோடு வார்த்தைகளை செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், யார் நம்மை அழிக்க வேண்டும் என நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நாமே பாதை அமைத்து கொடுத்து விட்டதாக அமைந்துவிடும். நாம் நமக்கு மத்தியில் ஒற்றுமையாக வாழ்வது எப்படி அவசியமோ, அதே போன்று சகோதர சமுதாயத்தோடும் ஒற்றுமையாக வாழ்வது மிக அவசியம். நாம் ஒன்றுபட்டு உண்மையான விரோதிகள் யார், இந்த தேசத்துக்கு விரோதிகள் யார், இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு விரோதிகள் யார், இஸ்லாத்திற்கு இஸ்லாமிய வளர்ச்சிக்கு விரோதிகள் யார் என்பதை சரியான அடையாளம் கண்டு அவர்களை தனிப்பட்ட முறையில் நாம் மட்டும் எதிர்க்கக்கூடாது, நம்மோடு வாழக்கூடிய தொப்பிற்குரிய உறவுகளான அனைத்து சமுதாயத்தையும் இணைத்துக் கொண்டு நாம் எதிர்த்து கலக்காவோம் என்று சொன்னால், இன்ஷா அல்லா இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களும் நிம்மதியாக வாழ்வார்கள், இந்தியா வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் நிம்மதியாக வாழ்வார்கள். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தல் முடிவாராக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.